தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் மருத்துவ குறிப்பு பகுதியில கற்றாழை, அதாவது ஆலோவேரா. இந்த கற்றாழையினுடைய பலன்கள் ஏராளம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த கற்றாழை ஒரு சிலருக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும், ஒரு சிலருக்கு கிடைக்காது. இப்படி கிடைக்காத பட்சத்துல இந்த கற்றாழையினுடைய பலன்களை நாம அனுபவிக்க முடியாமல் போயிடுவோம். கற்றாழையை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு நிறைய உங்களுக்கு யோசனைகள் இருக்கும் இல்லையா? கவலையே வேண்டாம், நம்முடைய ஆன்லைன் ஷாப்ல கற்றாழை பொடி, அலோவேரா பவுடர் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். வேணும் அப்படின்னா வாங்கிக்கிங்க. லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். நீங்க இந்த கற்றாழை அப்படிங்கிறத, ஃப்ரெஷ் கற்றாழையை என்னென்ன முறைகள் எல்லாம் பயன்படுத்துவீங்களோ, அதை வந்து ஹேர் பேக்கா போடுறதுக்கு, ஃபேஸ் பேக் போடுறதுக்கு, இப்படிலாம் நீங்க பயன்படுத்துவீங்க. ஒரு சிலர் வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும் பெண்களுக்கு, அவங்களுக்கு வந்து இந்த கற்றாழை அப்படிங்கிறத நல்ல ஒரு 7 முறை அலசிட்டு அந்த கற்றாழையை அப்படியே மோர்ல கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா வெள்ளைப்படுதல் அப்படின்றது நின்றுடும். இப்படி மருத்துவ குணங்கள் ஏராளம் இந்த கற்றாழைக்கு. இந்த கற்றாழை பொடியை கூட நாம இந்த மாதிரி பயன்படுத்தும் போது ஃப்ரெஷ் கற்றாழை எப்படி நமக்கு பலன் தருதோ அதே பலன் இந்த கற்றாழைக்கு நமக்கு உணர முடியும். இந்த கற்றாழை பொடி அப்படிங்கறத நம்மளுடைய ஆன்லைன் ஷாப்ல பதிவேற்றம் பண்ணிருக்க வேணும்னா வாங்கிக்கங்க. வாங்கிட்டு நீங்க இந்த கற்றாழைய, ஃப்ரெஷ் கற்றாழை எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ, பயன்படுத்துவீங்களோ, அதே மெத்தட்ல இந்த கற்றாழை நீங்க பயன்படுத்திக்கலாம். பொடியை பயன்படுத்திக்கலாம், ஃபேஸ் பேக் போட்டுக்கலாம், ஹேர் பேக் போட்டுக்கலாம், வாயில போட்டு வெறுமனை மோர் குடிக்கிறது, தண்ணி குடிக்கிறது, இதையும் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்பொழுது நமக்கு கற்றாழையினுடைய முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். இன்னும் ஏராளமான பலன்கள் இருக்கு. ஃபேஸ் பேக் போட போறீங்க அப்படின்னு சொன்னா தயிரோட, இல்லைன்னா தேங்காய் எண்ணெயோட, இல்லையா இந்த அரிசி மாவோட கலந்து, இந்த கற்றாழை பொடியும் கலந்து, தண்ணி கலந்து, இல்லை பன்னீர் கலந்து நீங்க ஃபேஸ் பேக் போட்டுக்கலாம். அந்த ஆலிவ் எண்ணெயில கலந்து ஃபேஸ் பேக் போட்டுக்கலாம், இல்லையா இந்த கருஞ்சீரகம் எண்ணெயோட கலந்து ஃபேஸ் பேக் போட்டுக்கலாம். இது அத்தனையுமே நம்மளுடைய ஆன்லைன் ஷாப்ல பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த கற்றாழைக்கு இயற்கையான மருத்துவ குணங்கள் ஏராளம் இல்லையா, அதனால இந்த கற்றாழை அப்படிங்கிறத நாம ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. இந்த மாதிரி உலர்ந்த நிலையில உங்களுக்காக பொடியாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வேணும் வேணும் வாங்கி பயன்படுத்திக்கிங்க, பலனடைங்க. இன்னைக்கு இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதே போல வேற ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.